அதன் சாலையின் இரு மரங்களிலும் வெள்ளை பூக்கள், குருதி வழிதலை அறியாத புதுப்பூக்கள் வீட்டினுள். சடசடத்த மனித காலடிகள் மரக்குடிலுக்குள் புகுந்தது. குளிர்காய்ந்த அடுப்பில் வயிறு எரிய நடுங்கிக் கொண்டிருந்த இளம் சிறுமி அவள் தூக்கி வீசப்பட்டாள். அவள் வயதொத்த சகோதரி தாயும் தந்தையுமானவள் கலவரத்தில் கொய்தனர் களை என்று அவளை. விரியாத கருவறையின் சுவர்கள் இடிக்கப்பட்டது. காட்டிலும் மேட்டிலும் அலைந்து மானம் காத்த மகள் மார்க்கசங்கி சாக கிடக்கிறாள். ஆண்மை என்று அவர் கொண்ட திமிர் அனைத்தும் உள்புகுந்ததில் கிழித்து வீசப்பட்டது கண்ணியின் கற்புத்திரை. சிவந்த செம்பம் பாதங்கள் வழிந்தோடிய இரத்தத்தில் துவண்டு குருதி சகதியில் புரண்டன. சாதிய தீட்டின்று அவர்கள் சொன்ன கரையான் காரணங்கள் மனித புற்றீசல்கள் சொந்தமில்லாதவை போலும். உயர்ந்தவர்கள் எல்லாம் வெறும் கூற்றுக்கு மட்டும்தானோ? மனிதம் என்பதோ சாகத் தொடங்கிவிட்டது. உயிரில் ஊசி ஏற்றிய மரணத்தின் தொடக்கத்தில் மெல்ல உயிர் விடுக்க தொடங்கியிருந்தாள் பேதை. வெடுக்கென்று பிடுங்கப்பட்டது வேர் மரத்தின் பூவிதழ்கள். இரத்தத்தில் தோய்ந்த அவளுக்கும் இப்படித்தானே வலிச்சிருக்கும். பெண்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டு அவங்களுக்கு எதிரான நிறைய சமூக விரோதமான செயல்கள் இன்னைக்கு வரைக்கும் நடந்துகிட்டே தான் இருக்கு. பெண்கள் நாட்டின் கண்கள் அப்படிங்கிற வார்த்தையை மீறி பெண்களுக்கான தனி மரியாதையும் மதிப்பும் பெண்களுக்கான பாதுகாப்புகளும் இந்த சமூகம் கொடுத்தாதான் இந்த சமூகம் நிச்சயமா உயரும் அப்படிங்கறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே இல்லை. நம்மளுடைய இப்படி கிதையும் நிகழ்ச்சியில இன்னைக்கு பெண்களை பத்தின கவிதைகளை ரொம்பவே அருமையா கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். பெண் வீட்டார் வாசலில் காய்ந்து தொங்கும் தோரணமும், வாடி நிற்கும் வாழை மரமும், முடிந்த திருமணத்தை மட்டுமல்ல அம்மா வீட்டை இழந்துவிட்ட அவள் மொழியையும் பேசி வாடுகிறது. பெண் வீட்டார் வாசலில் காய்ந்து தொங்கும் தோரணமும், வாடி நிற்கும் வாழை மரமும், முடிந்த திருமணத்தை மட்டுமல்ல அம்மா வீட்டை இழந்துவிட்ட அவள் மொழியையும் பேசி வாடுகிறது. பெண்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சகிப்புத்தன்மை ரொம்பவே அதிகமாகவே இருக்கும். பொறுமை இந்த மாதிரியான பண்புகள் பெண்களுக்கு அதிகமாக இருக்கிறதுனால தான் பெண்மை அப்படிங்கிற ஒரு உணர்வே உயர்ந்ததாக எல்லாராலையும் சொல்லப்படுது. தன்னுடைய பிறந்ததுலேருந்து ஒரு உலகமாக இருந்து அவங்களுடைய அம்மா வீட்டை விட்டுட்டு புது உலகத்துக்கு போய் அங்கே இருக்கிறவங்களையும் அனுசரிச்சுட்டு இரண்டு வீட்டுக்கும் பங்கம் வராமல் ரொம்பவே இரண்டு வீட்டையுமே அனுசரித்து வாழ்கிற இந்த வாழ்க்கை தான் பெண்களோட வாழ்க்கை. ஆனால் இரண்டு வீட்டுக்குமே பெருமை சேர்க்கவும் அவங்களால முடியும் அப்படிங்கிறது தான் அந்த பெண்களுக்கே உரிய கம்பீரமான வாழ்க்கை. நீதான் நிலா, ஒன்று போல் கிரகங்கள் சுற்றியே தலை சுற்றல் இவளுக்கு. செவ்வாய்க்கும் புதனுக்கும் இடைவெளி சரியென்றால் செவ்வாய் இருக்க தவறேது. நிலவுக்கு விண்மீன்கள் சொந்தமென்றால் சூரியன்களை வரமாய் கேட்பதில் என்ன தவறு? இதோ இரவின் நீளம் நீடிக்கப்படுகிறது. விடியலை ஒழித்து புலர்வது என்ன நியாயம்? விடிந்தவுடன் வரும் மணமகன் எவரும் மறுக்க போவதில்லை இன்று செவ்வாய் சரியென்று. விடிந்தவுடன் வரும் மணமகன் எவரும் மறுக்க போவதில்லை இன்று செவ்வாய் சரியென்று. பெண்களுக்கே உரிய குணம் அப்படின்னு பார்த்தோம்னா பொறுமை, நிதானம், சகிப்புத்தன்மை, அன்பு வெளிப்படுத்துதல், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சொல்லலாம். அதில் பெண்மை அப்படின்னாலே தாய்மை அப்படிங்கிற உணர்வு இயற்கையாகவே பெண்களுக்குள்ளே இருக்கும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான். அப்படிப்பட்ட பெண்களை மதிக்கிறதுக்கும் மரியாதையாக நடத்துறதுக்கும் சமூகத்தில் இருக்க எல்லாருமே, அதாவது சக பெண்களும் கூட, அப்படி நம்ம நடந்துக்கிட்டால் தான் சமூகம் நிச்சயமாக மலரும் அப்படிங்கிறத சொல்லிக்கிறேன். கருவினில் கருணை உருக்கொண்டு ஈரைந்து மாத காலம்
கண்மூடி கடும் தவம் செய்தே பிறந்தாய் பெண்ணாய், பெரும் தவம் செய்தாயோ இப்பூ உலகில் பரிணமித்திட, பாசறை கொண்டாயோ கண்ணே எந்த மனதினிலே, குழந்தை பருவம் அதில் குறும்புகள் செய்தே, குளவியாய் என் மனதில் மாறா இடமதனை நீயும் நிலைத்தாயோ, பிள்ளையாய் பல பிள்ளைகள் செய்த போதிலும் பள்ளி பருவம் அதில் பல விருதுகளை பெற்றே என் மன்னதில் ஏனோ அழியாத இடமதனை பெற்றாய், பருவமடைந்தும் முடங்கிடாது முடித்தாயே உன் கல்வி பயணமதை, பல்கலைக்கழகம் சென்றே பட்டதாரியும் ஆனாயே, எனக்கே உரியதாம் அத்தனையும் கல்யாணம் செய்த பின் பெற்றே என் நிலையதனை பூர்த்தி செய்தே, பெண்ணே நானே உன் பெண்மை, என்னையே புதிதாய் கண்டன் அந்த பாரதியும், என்னையே மதித்த போற்றுமோ இவ்வுலகே பாரதி கண்ட புதுமை பெண்ணாய், என்னையே மதித்தே போற்றுமோ இவ்வுலகே பாரதி கண்ட புதுமை பெண்ணாய். பெண்கள் எல்லாருமே பல வேலைகளை ஒரே நிமிஷத்தில் செய்யக்கூடிய ஆற்றல் இருக்கதான் செய்யும், அதை அவங்க வெளிக்கொணரணும், அதுதான் அந்த பெண்மைக்குரிய அழகு. அந்த மாதிரி எல்லா விஷயங்கள்லையும் தன்னால் ரொம்பவே நல்லா செயல்களை வந்து வெற்றிகரமாக செய்து முடிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உறுதி பெண்கள் எல்லாரும் எடுத்துக்கிட்டா, அந்த பெண்கள் தான் பாரதி கண்ட புதுமை பெண்களாக திகழ்வாங்க. பாரதி சொன்ன புதுமை பெண் அப்படிங்கிறவ பயம் இல்லாமல் குழப்பம் இல்லாமல் தெளிவு நிறைந்த ஒரு தொலைநோக்கு பார்வையும் தொலைநோக்கு சிந்தனையும் கொண்ட ஒரு கம்பீரமான பெண்ணாக தான் திகழ்வாங்க. மனதில் நிச்சயமா எல்லாருக்குமே உறுதி வேண்டும். அதுலயும் பெண்கள் பார்த்தீங்கன்னா சமூகத்துல பலவிதமான சவால்களை மேற்கொண்டு தங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வெற்றியை நோக்கி அடியெடுத்து வைக்கிறாங்க. இலக்கு அப்படிங்கிற ஒண்ணு இல்லாதவன் உயிர் இல்லாதவனுக்கு சமம். இலக்குகள் நிறைய மனசுல வச்சுக்கிட்டு குடும்பங்களையும் குடும்ப பொறுப்புகளையும் தோளில் சுமந்துக்கிட்டு தங்களுடைய பெண்மைக்கு உரிய குணாதிசயங்களை மனதில் வச்சுக்கிட்டு அடியெடுத்து அந்த வெற்றியை நோக்கி பயணிக்கிறவங்க தான் பெண்கள். இந்த பெண்களுக்கு இடையூறுகள் எத்தனை வந்தாலும் மனசில் உறுதியோட அந்த இடையூறுகளை களைய தெரியணும். மனபாரங்கள் அப்படிங்கிறத ஓரமாக வச்சுட்டு அதை எப்படி சமாளிக்கிறது அப்படிங்கிற அந்த குணம் வேணும் பெண்களுக்கு. இந்த மாதிரி பெண்களை தான் பாரதி எதிர்பார்த்த அந்த புதுமை பெண்கள். புதுமை பெண்கள் பட்டியலில் ஒவ்வொரு பெண்களும் தன்னுடைய பெயர் சேர்க்கப்பட வேண்டும் அப்படிங்கிற ஒரு உறுதியை எடுத்து தன்னுடைய வாழ்க்கை பயணத்தை ஆரம்பித்தாங்க அப்படின்னாலே வெற்றி நோக்கிய பயணமாக தான் கண்டிப்பாக இருக்கும். பெண்கள் அப்படின்னு பார்த்தோம்னா பெண்களும் மீசை இல்லாத பாரதி தான். அவங்களுடைய கடமைகளையும் உணர்வுகளையும் தங்களுடைய செயல்களையும் சரியா திறமையோட செய்யும்போது அடுப்பறைக்குள்ளேயே இருந்து தன்னுடைய குடும்ப அப்படிங்கிற ஒரு உலகத்துக்குள்ள மட்டும் வாழ்ற பெண்கள், குடும்ப பெண்கள், அதாவது குடும்பம் மட்டுமே உலகம் அப்படின்னு நினைக்கிறது தப்பு கிடையாது, ஆனா குடும்பத்தை மீறி ஒரு உலகம் வெளி உலகம் இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் இருக்கிறது தான் நல்லது. மீசை இல்லை அப்படிங்கிறதுக்காக நாங்கள் பாரதியார் இல்லாமல் போயிடல, நாங்கள் மீசை வைக்காத பாரதிகள் பெண்கள். இப்போ ஒரு கவிதையும் கேட்போம். பிடிக்கும் என்றும் பிடிக்காதென்றும் நீங்கள் மறுதளிக்கும் கணங்கள் எங்கள் அகராதியில் வடிக்கப்படாதவை. நீங்கள் சொல்லும் நிறத்தால் இந்த பூமி சாயம் கொண்டிருந்தால் வெளுத்து வெற்றிடத்திற்கே வேலையில்லாது கண்ணடைத்திருக்கும். உயரங்கள் கொண்டு பெண்களை அழப்பீர் என்றால் குறை எங்கே? அழகும் இளமையும் போதுமென்றால் வயதிற்கல்லவா 144 இடமும் வேண்டும்? நிறங்களாலும் உடலமைப்பாலும் இழிவு சொல்லும் பேரை ஒரு கணம், ஒரே ஒரு கணம் தசையினுள்ளே குருதி நாளங்களின் கொதிப்பில் இறைப்பையும் குடல்களும் இணைந்த திரவ நிலையை திறந்து உயிர்க்கச் செய்தல் அவசியமே. தசையினுள்ளே குருதி நாளங்களின் கொதிப்பில்
இரைப்பையையும் குடல்களும் இணைந்த திரவ நிலையை திறந்து உயிர்க்கச் செய்தல் அவசியமே. பெண்களை பார்த்து ரொம்பவே சாதாரணமா எடை போடக்கூடிய ஆண்கள் இந்த உலகத்துல இனம் இருக்கதான் செய்யறாங்க. அந்த மாதிரி ஒரு சில நபர்கள் செய்யற சில செயல்களுக்கு பயந்து போய் பெண்கள் தங்களுடைய வாழ்க்கைய அந்த வீட்டுக்குள்ள அந்த அடிப்படை ஓரத்திலேயே முடிச்சிடறாங்க. எதிர்வரும் சவால்களை எதிர்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை வெற்றி பயணமா மாற்றுறதுதான் பாரதி கண்ட புதுமை பெண்கள். பெண்கள் எல்லா சவால்களையும் எதிர்கொண்டு திறம்பட தங்களுடைய வாழ்க்கையில முன்னேறணும் அப்படிங்கிறது தான் எல்லாருடைய எண்ணமாவும் இருக்கு. பாட்டியின் முத்தம் கோடை மழை, அம்மாவின் முத்தம் அடைமழை, காதலியின் முத்தம் சாரல் மழை, என்னவளின் முத்தம் இடைவிடாமலை, மகளின் முத்தம் மனதோடு மழை, பேத்தியின் முத்தம் மூச்சமழை. இந்த மாதிரி பெண்கள் நிறைய பரிமாணங்கள்ல உறவுகளா உண்மைக்கு வெளிச்சமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அம்மா, காதலி, மனைவி, தோழி, குழந்தை, பேத்தி, இந்த மாதிரி ஒவ்வொரு அவங்களுடைய நிலைகளிலும் அவங்களுக்குன்னு தனியா பொறுப்புகள் வந்து அதிகமாகவே இருக்கும். ஆண்களுக்கு இருக்கிற பொறுப்புகளை விட பெண்களுக்கு அதிகமான பொறுப்பு இருக்கதான் கண்டிப்பாக செய்யும். ஏன் அவங்களுக்கு அவ்வளோ பொறுப்பு இருக்கு அப்படின்னா, பெண்களால் இந்த அளவுக்கு பொறுப்புகளை ரொம்பவே சிறப்பாக செஞ்சு முடிக்க முடியும். அத்தகைய ஆற்றல் வந்து பெண்களிடம்தான் இருக்கு. அதனால தான் பெண்கள் நாட்டின் கண்கள். ஒரு வீட்டில் ஒரு பெண் வந்து படிச்சிருந்தாங்கன்னா போதும், அந்த குடும்பமே படித்த மாதிரி. இந்த மாதிரியெல்லாம் நிறையா சொல்லுவாங்க. பெண்களாக பிறந்ததுக்கு பெண்களாகிய நாம் எல்லாருமே ரொம்பவே பெருமைப்பட்டு அந்த பெண்மைக்கே உரிய கண்ணியத்தை காப்பாற்றுறதுக்காக வெற்றி முனைப்போடு நாம் வந்து கண்டிப்பாக போராடுவோம். தவறுவிட்ட எழுதுகோளின் உடைந்த கூர்முனை தரை தட்டியதில் ஹெலன் கெல்லரும் இந்திரா காந்தியும் மீண்டும் விழித்துவிட எழுதுகிறேன். எரிதழல் கொட்டி புகை அணைக்க பச்சை இலைகள், என்னுள் வரிகள் தீட வேண்டிய அவசியமில்லா ஆழ்ந்த கட்டுரையின் முடிவில் செய்தியாய் இந்திய தேசத்தின் தலைநகரில் கால் டாக்ஸி ஓட்டுநரின் வரம்பற்ற செயலால் உயிர் துடித்திருந்தாள் ஒருத்தி. பெண்கள் அவங்களுக்கே உரிய ஒரு மனசுக்குள்ள இருக்கிற அந்த வீரத்தோடு பல செய்கைகள் செஞ்சு நாட்டையும் காப்பாற்றுற அளவுக்கு இன்னைக்கு இருக்கிற காலத்து பெண்கள் கண்டிப்பா முன்னேற முடியும். பெண்ணாய் பிறந்து போராடு, நீ தொட்டு விளையாட நான் ஒன்றும் பொம்மை அல்ல, உன் காலடியில் மிதிபட நான் ஒன்றும் அடிமை அல்ல, உன்னை பெற்று வளர்த்த அன்னை போல் பேறு பெற்ற ஓர் மங்கை நான், ஆத்திரம் கூடாது அகம்பாவம் கூடாது, பெண்ணல்லவோ நீ, அமைதி காத்து அடையாளம் தொலை, அதுவே உன் விதி அதுவே உன் நியதி, போதுமடா மடையா எல்லாம் தொலைத்து விட்டோம், தேவை ஒன்றுமில்லை, வாங்கிக்கொள் என் சாபத்தை, ஜென்மங்கள் ஏழும் பெண்ணாய் பிறந்து போராடு, இறுதியாய் விழித்துக்கொள் புத்தி தெளிந்து புரிந்து கொள், பெண்ணாய் பிறப்பதன் அர்த்தங்கள் கற்று எம் காலடி மண் தொட்டு உன் நெற்றியில் ஒற்று, பெண்ணாய் பிறப்பதன் அர்த்தங்கள் கற்று எம் காலடி மண் தொட்டு உன் நெற்றியில் ஒற்று. பெண்கள் அப்படின்னாலே நிறைய பேர் சொல்றது, நீ வந்து ரொம்ப அமைதியா இருக்கணும், மற்றவங்களுக்கு மரியாதை கொடுத்து நடக்கணும், அதிகாரம் பண்ணக்கூடாது, அதிகமாக பேசக்கூடாது, சத்தம் போட்டு சிரிக்கக்கூடாது, தலை நிமிர்ந்து நடக்கக்கூடாது, இந்த மாதிரி நிறைய மாதிரியான பேச்சுகள் சமூகத்தில் அங்கங்கே இன்னமும் கேட்டுக்கிட்டே தான் இருக்கு. அந்த மாதிரியான பேச்சுகளுக்கும் நடவடிக்கைகளுக்கும் கட்டுப்பட்டு இருந்தா கூட மனசுக்குள்ள ஒரு கம்பீரம், அதிகாரம் பண்ணக்கூடாது அகங்காரம் கூடாது, இது எல்லாருக்குமே ஒன்று தான், பெண்களுக்கு மட்டும்தான் அப்படின்றது கிடையவே இல்லைல்ல. அப்படி இருக்கிற நிலைமையில பெண்கள் போராட்டமான தன்னுடைய வாழ்க்கையை எதிர்கொண்டு வாழ்றதுக்குன்னு தனியாக திறமைகளையும் வளர்த்துதான் ஆகணும்.
நாங்க ஒன்றும் சலிச்சவங்க இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு நேர்கொண்ட பார்வை எப்போ பெண்களிடம் வருதோ அப்போ பெண்கள் தலை நிமிர்ந்து தன்னலம் போற்றி சமூகத்தில் தலை தூக்க ஆரம்பிப்பாங்க. போர்வாளின் கூர்முனை விட எழுதுகோளின் கூர்முனை அதிகம். எழுதுகோளின் கூர்முனையை கூட முறித்தது இந்த பெண்மையோட பார்வை. எல்லா விஷயத்திலையுமே ஒரு தொலைநோக்கு பார்வை அப்படிங்கிறது எல்லாருக்குமே வேணும். அதுவும் குறிப்பாக பெண்களுக்கு குடும்பத்தையும் சரி சமூகத்தையும் சரி சேர்த்து சமாளித்து கொண்டு அந்த இரண்டையுமே சரிவர செய்து இரண்டினுடைய உயர்வுக்காகவும் பாடுபடுறவங்க தான் பெண்மை. இந்த பெண்கள் தங்களுடைய பார்வை எப்படி இருக்கணும்னா, வீர் கொண்ட வெற்றி நடை கொண்ட அந்த பெண்கள் தங்களுடைய பார்வை மிகவும் கூர்முனையாக தான் வச்சுக்கணும். எது நடந்தால் எது நல்லது எது கெட்டது அப்படிங்கிற பிரித்து ஆயக்கூடிய அந்த சிந்தனையும் அவங்க பார்வையில் கலந்தே இருக்கணும். அதுதான் பாரதி கண்ட புதுமை பெண். 5 கோடி உயிரணுவை முந்திக் கொண்டு பிறந்தவள்தான் நானும் பெண்ணாக, இது சலைத்தவள் ஆவேனோ என அகங்காரமல்ல அடிமையாக மறுக்கிறேன். பெண்மைக்குள் வன்மை கண்டல்லவா பிரம்மன் பெண்ணுக்கு படைத்தான் கருவறையை. மெல்லிளங்கோதை என சிலம்பு வர்ணித்தவள்தானே கண்ணீர் கூட எரிக்கும் என்று காட்டிய கண்ணகி. ஆள வந்தவன் ஆண் என்றால் அவனையும் ஆக்கியவள் பெண் அல்லவா. 1000 அர்த்தங்கள் தரும் தையலின் கயில் விழிகள் கண்ணீரில் நீண்ட வைப்பது மடமையின் உச்சமல்லவா. தத்தை அவளை தங்கத்தட்டில் தாங்க வேண்டாம், தராசு தட்டில் தோற்கடிக்காமல் இருந்தாலே போதும். ஆணை அவமதிக்கும் முயற்சி அல்ல இது, பெண்மையை போற்றும் சில கிறுக்கல்கள். ஆணை அவமதிக்கும் முயற்சி அல்ல இது, பெண்மையை போற்றும் கிறுக்கல்கள். நம்மளுடைய பெண்மை அப்படின்னு நம்ம நிறைய பேசுறோம், ஆனா இது எல்லாமே நிச்சயமா ஆண்களை வந்து குறைவாக்கி பேசுறதுக்கான அர்த்தங்கள் அல்ல. ஆண்களை விட பெண்கள் குறைந்தவர்கள் அல்ல அப்படின்னு, பெண்கள் குறைஞ்சிடக்கூடாது, அதாவது பெண்களுடைய பெருமை குறைஞ்சிடக்கூடாது அப்படிங்கிறதுக்கான ஒரு முயற்சி தான் இது. பெண்மையை வந்து நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஊக்குவிக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த உலகத்துக்கே அது பலனா திரும்ப கிடைக்கும். நீ நிலவில்லையடி கண்ணே பார், நீளும் கைகளுக்கு எட்டி விடுகிறாய் நீ. நீ மலர் இல்லையடி தேனே பார், பறித்த முனையும் விரலை குத்தி கிழிக்க முள்ளேதும் முழுக்கவில்லை உன் நகவிடுக்கில். நீ மானோ மயிலோ இல்லையடி மாணிக்கமே பார், புதர்களையே புதை குழியாக்கும் நகரத்தில் நடந்து கொண்டிருக்கிறாய் நீ. நீ தேவதை இல்லையடி தங்கமே பார், உன் தோள்களில் இறகேதும் சிறக அடிக்கவில்லை. நீ தெய்வமும் இல்லையடி பார், அபாயகரந்தில் ஆயுதம் ஏதும் ஏந்தி இல்லையே. வெளிச்சமும் கூட உன்னை மிரட்டி பார்க்கவே பார்க்கும், பயந்து விடாதே. சூரியனையும் சுட்டிருக்க பழகு, உன் சுட்டும் வெளிச்சுடரில் அணிச்சம்பவமாய் நீ மலர அமைதி பூங்காவாய் இல்லையே இவ்வுலகம். அங்கு அசைவையும் படம் பிடிக்க அழையும் கருணாகங்களை கழுத்தில் கொத்தி எரியும் பருந்தாகவே வளைவாயடி. செல்லக்கிளியே வரி வரியாய் உன் அழகை வர்ணிக்க 1000 ஆயிரமாய் ஆட்கள் உண்டு அன்றிலிருந்தே. ஆனால் உன் கூக்குரல் கேட்டால் உடன் வந்து காவலாக்கும் ஆண்கள் மட்டும் விரல் விட்டு என்னும் எண்ணிக்கையிலே இன்று மட்டும். இந்த பறந்து விழுந்த தாராளமாகிய உலகத்தில் தந்திரமாய் உன் உரிமைகளை பறித்துவிட போட்டா போட்டிகள் உன் பயமெங்கும் ஓயாது தொடரவே செய்யும். சாதனை பல படைத்து நீ சாதித்தாலும் கூட வெற்றியோ தோல்வியோ முயற்சிதனை மட்டும் நிறுத்தாது தொடர்ந்து நடைபோட்டு முருகையோ பாதுகாப்பானதொரு பாதை உன் மகளுக்கேனும் பரிசாய் வாய்க்கட்டும். இன்னைக்கு இருக்கிற பெண்கள் எவ்வளவு உற்சாகத்தோடு தன்னுடைய செயல்களையும் சிந்தனைகளையும் ஒருமுகப்படுத்தி வெற்றி பெறாங்களோ அப்படிதான் எதிர்காலத்தில் வர்ற பெண்களும் அதை அப்படியே வழிநடத்தி செல்வாங்க. அதனால பெண்கள் எல்லாரும் ரொம்பவே சமூகத்தோடு இயைந்து வெற்றி பாதையை நோக்கி வீர நடை போட்டு நடக்கணும். நாம் இன்னைக்கு பெண்கள் அவங்களுக்கான கவிதைகளை ரொம்பவே அழகா இப்படி கிதையும் நிகழ்ச்சியில பார்த்தோம்.